ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் பணியாரம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு. இட்லி மாவில் வச்சு பண்ணால் பால் பணியாரத்துடைய அதே சுவை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியே அதே சுவையில் இருக்கும். நீங்கள் வந்து யாருக்காவது செய்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் இட்லி மாவு வச்சு தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோத்துக்கும் சுவையாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனே வந்து சேரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக அரைச்ச இட்லி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை புளிச்ச மாவாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. இதில் நம்ம சோடா உப்பெல்லாம் போடவே தேவையில்லை, அப்படியே சுடலாம். ரொம்ப சூப்பராக புஃபியாக வரும். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருப்போம். ஸோ கொஞ்சம் போல் பார்த்துக்கிட்டு போடுங்க. லைட்டாக வந்து அந்த ஸ்வீட்னஸை கூட்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து விடுங்க. நீங்கள் கையில் எடுத்து விடலாம், இல்லை ஸ்பூனில் கூட எடுத்து விடலாம். ஸ்பூனில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேப் வந்து மாறி வரும், வால் வாலாக விழுவும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கையில் அள்ளி விட்டீங்க அப்படின்னா நல்லா பந்து மாதிரி உருண்டையாக சூப்பரான ஒரு ஷேப்லேயும் கிடைக்கும். ரெண்டு சைடும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயார் பண்ணியாச்சு நம்ம. இதே போல் நீங்களும் செய்யுங்க, பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இதை நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு இதோடைய எண்ணெயெல்லாம் நம்ம வந்து இருத்துடலாம். அடுத்து இதை ஊற போடுறதுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் தயார் பண்ணணும். தேங்காய் பால் நான் இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முழு தேங்காயிலிருந்து எடுத்த தேங்காய் பால் இது. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் முக்கால் கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெல்லம் சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்ததும் பால் வந்து திரிஞ்சு போயிடும் சுட வச்சிங்க அப்படின்னா. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் வெல்லமும் வந்து உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முக்கால் கப் அளவு நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப அதிகமான சுவையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சேர்க்கணுன்னா ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாயிருச்சு இந்த தேங்காய் பால். இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பணியாரங்களை சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காய் பால் சூடாக இருக்கிறதுனால பணியாரங்கள் வந்து ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாக வந்து ஊறிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம தயார் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் இப்போ வந்து இட்லி மாவு இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போவே இது ரெடி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோத்துக்கும் சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.